நம்ம உடல் சீராக இயங்க வைட்டமின்கள் வந்து மிகவுமே வந்து அவசியமானது. இதில் எல்லா வைட்டமின்களுமே வந்து முக்கியமானதாக தான் கருதப்படுது. ஒவ்வொரு வைட்டமின்களுமே வந்து எந்தெந்த உணவுகளில் இருக்குது, அதனுடைய பயன்கள் என்ன, பணிகள் என்ன, யாருக்கெல்லாம் வந்து எவ்வளவு வைட்டமின்கள் தேவை, இது போல் வந்து விரிவான தகவல்களை இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். முதலாவதாக வந்து வைட்டமின் ஏ. வைட்டமின் ஏ வந்து கண் பார்வைக்கு மிகவுமே வந்து சிறந்தது. இது எந்தெந்த உணவுகளில் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, முருங்கைக்கீரை, பச்சை காய்கறி, வெண்ணெய், முட்டையோட மஞ்சள் கரு, ஈரல், ஆட்டு ஈரலாகட்டும் அல்லது கோழி ஈரலாகட்டும், மீன் எண்ணெய் மற்றும் கேரட், எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வைட்டமின் ஏ வந்து அதிகமாக இருக்குது. இந்த வைட்டமின் ஏவோட பயன்கள் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா, கருப்பையில் கரு வளர்வதற்கும் பிறந்த குழந்தைகள் ஆரோக்கியமாக வளர்வதற்கும் இந்த வைட்டமின்கள் வந்து தேவைப்படுது. அது மட்டும் இல்லாமல் எலும்புகளும் பற்களும் வளர இதுதான் முக்கிய காரணமாகவும் இருக்குது. இந்த உயிர் சத்து குறைந்தால் கண் பார்வை மங்கும், நோய் எதிர்ப்பு சக்தியும் வந்து குறையும். இந்த வைட்டமின்கள்லாம் வந்து யாருக்கெல்லாம் எவ்வளவு தேவைன்னு வந்து பார்த்திங்கன்னா, ஆண்களுக்கு ஒரு நாளைக்கு வந்து 900 மைக்ரோகிராமும், பெண்களுக்கு ஒரு நாளைக்கு வந்து 700 மைக்ரோகிராமும், கர்ப்பிணி பெண்களுக்கு ஒரு நாளைக்கு வந்து 770 மைக்ரோகிராமும், தாய்ப்பால் கொடுக்கும் பெண்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு வந்து 1300 மைக்ரோகிராமும் வந்து தேவைப்படுது. பெரியவர்களுக்கு ஒரு நாளைக்கு வந்து 3000 மைக்ரோகிராம் அளவுக்கு மேலே வந்து இது தேவைப்படுது. இந்த வைட்டமின் ஏவை வந்து இயற்கையான உணவு மூலமாக எடுத்துக்கொள்வது வந்து எந்த வித பாதிப்பும் ஏற்படாது. ஆனால் வைட்டமின் சப்ளைன்னு சொல்லப்படுற மாத்திரைகள் மூலமாக இந்த வைட்டமின்களை எடுத்துக்கொள்வது, மருத்துவருடைய ஆலோசனைக்கு ஏற்ப வந்து அளவோடு எடுத்துக்கொள்வது மிகவும் சிறந்தது. மற்றபடி வந்து இயற்கையான உணவுகளில் கிடைக்கும் இந்த வைட்டமின்களை வந்து எவ்வளோ உணவுகள் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். குறிப்பாக வந்து அசைவ உணவுகளை தவிர்த்து சைவ உணவுகளில் கிடைக்கும் பச்சை காய்கறிகள், கீரைகள், இது எல்லாமே வந்து எவ்வளோ வேண்டுமானாலும் எடுத்துக்கலாம். அசைவ உணவுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதில் கொலஸ்ட்ரால்லாம் அதிகமாக இருக்கிறதுனால, கொழுப்பு சத்துலாம் அதிகமாக இருக்கிறதுனால அதெல்லாம் வந்து அளவோடு எடுத்துக்கொள்வதும் நல்லது. அடுத்தா வந்து பார்த்திங்கன்னா வைட்டமின் சி. இதனுடைய நன்மை என்னென்னு பார்த்திங்கன்னா, செல் சேதத்திலிருந்து பாதுகாக்க உதவுது, நோய் எதிர்ப்பு மண்டலத்தை அதிகரிக்கவும் உதவுது, அது மட்டும் இல்லாமல் உடலில் கொலாஜன் உருவாக்கவும் வந்து உதவுது. வைட்டமின் சி எந்தெந்த உணவுகளில் இருக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா, ஆரஞ்சு பழம், திராட்சை, சமைக்காத பச்சை காய்கறிகள், நெல்லிக்காய், எலுமிச்சை, தக்காளி, கொய்யா, உருளை, வெற்றிலை, பப்பாளி, இதிலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வைட்டமின் சி வந்து அதிகமாக இருக்குது. இந்த பழங்களை வாங்கி உண்பதன் மூலம் வந்து வைட்டமின் சி சக்தியை நம்ம சுலபமாக பெற முடியும். அது மட்டும் இல்லாமல் வைட்டமின் சி குறைந்தவர்கள் வந்து மன அமைதி இழந்தும் காணப்படுவாங்க. அவர்களுடைய முகத்தில் வந்து சிறுப்பும் வந்து வந்துடும். இவர்களுடைய எலும்புகள் வந்து பலம் வந்து குறையவும் கூடும். பல் ஈறுகள் வந்து வீங்கி பற்களை வந்து ஆட்டமும் காணும். பல் ஈறுகளில் இரத்த கசிவும் தோளில் இரத்தப்போக்கும் வந்து ஏற்படும் இந்த வைட்டமின் சி குறைபாடுகள் இருந்தால். இந்த வைட்டமின் சி வந்து யாருக்கெல்லாம் எவ்வளோ தேவைன்னு வந்து பார்த்திங்கன்னா, ஆண்களுக்கு 90 மில்லிகிராமும், பெண்களுக்கு 75 மில்லிகிராமும், கர்ப்பிணி பெண்களுக்கு ஒரு நாளைக்கு வந்து 85 மில்லிகிராமும், தாய்ப்பால் கொடுக்கும் பெண்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு 1200 மில்லிகிராமும் தேவைப்படுது. அதிகபட்சமாக ஒரு நாளைக்கு வந்து 2000 மில்லிகிராம் அளவுக்கு மேலே வந்து எடுக்கக்கூடாது. இது வந்து பெரியவர்களுக்கு மட்டும்தான் இந்த உச்ச உரம்பு. அதே போல் இது வந்து இயற்கை உணவுகள் மூலமா நம்ம சாப்பிட்றதுனால எந்த பாதிப்பும் ஏற்படாது. சப்ளிமெண்ட்டும் சொல்லப்படுற மாத்திரைகளால் சாப்பிட்றதுனால அவங்களுமே வந்து மருத்துவர்களுடைய ஆலோசனைப்படி குறிப்பிட்ட அளவு, அவர்கள் எந்த அளவு பரிந்துரைத்தார்களோ அந்த அளவு எடுத்துக்கொள்வது நல்லது சப்ளிமெண்ட் மூலிமா. அதே போல் இயற்கை உணவுகள் மூலிமா வந்து நம்ம சாப்பிடும் பொழுது அதற்கு வந்து உச்சவரம் மூலம் கிடையாது. அடுத்தா வந்து பார்த்திங்கன்னா வைட்டமின் டி. இதனுடைய நன்மைகள் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா, எலும்பு ஆரோக்கியத்துக்கு மிகவுமே வந்து அவசியமானது, உடலில் நோய் எதிர்ப்பு மண்டலத்துக்கு அவசியமானது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து உடலுக்கும் மூளைக்குமான தொடர்புகளை வந்து மேம்படுத்தவும் உதவுது. வைட்டமின் டி போதிய அளவு இல்லாத குழந்தைகளுடைய கால்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா வில் போல் வளைந்துடும், வயிறுமே வந்து ஊதிரும். வைட்டமின் டி இல்லைன்னா வந்து எலும்புகளும் வலுவிழந்துடும், பற்களுமே வந்து கொட்டிடும். போதுமான சூரிய வெளிச்சம் கிடைத்தாலே வந்து குழந்தைகளுக்கு கிடைத்தாலே வந்து
அவர்களுடைய உடல்லே வந்து வைட்டமின் டியை வந்து தயாரித்துக்கலாம். அதே போல் தான் மற்றவர்களுக்கும் பெரியவர்களுக்குமே வந்து போதுமான அளவு சூரிய வெளிச்சம் படுத்தாலே நம்மளுடைய உடலே வந்து வைட்டமின் டி வந்து தயாரித்துக்கலாம். அது போக வந்து எந்த உணவுகளில் வைட்டமின் டி இருக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா, மீன் எண்ணெய், ஃபேட்டி ஃபிஷ், வலுவூட்டப்பட்ட பால் பொருட்கள்லையும் வலுவூட்டப்பட்ட தானியங்களுமே வந்து வைட்டமின் டி உணவுகள் இருக்குது. யாருக்கெல்லாம் எவ்வளோ வந்து தேவைன்னு வந்து பார்த்திங்கன்னா, பெரியவர்களுக்கு 19 முதல் 70 வயது உள்ளவர்கள் வரைக்கும் வந்து நாள் ஒன்றுக்கு 600 IU தேவைப்படுது. அதேபோல் 71 வயதுக்கு மேற்பட்டவங்களுக்கு வந்து நாள் ஒன்றுக்கு 800 IU தேவைப்படுது. இதில் ஐயோன்னு குறிப்பிட்டிருக்கிறது என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா, இன்டர்நேஷ்னல் யூனிட்னு சொல்லுவாங்க. 1 மைக்ரோகிராம் வந்து 40 IU சமம். அதே போல் வந்து 10 மைக்ரோகிராம் வந்து 400 IU சமம். அடுத்தால் வந்து பார்த்திங்கன்னா வைட்டமின் இ, இது உடலோட செல் சேதம் அடைவதை தடுக்குது. அது மட்டும் இல்லாமல் மலட்டு தன்மையும் வந்து நீக்கும். வைட்டமின் இ எதில் எதில் இருக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா, கோதுமை, கீரை, பச்சை காய்கறி, சூரியகாந்தி விதை, வலுவூட்டப்பட்ட தானியங்கள், வேர்க்கடலை வெண்ணெய், தாவர எண்ணெய், இது போல் உணவுகளில் வந்து வைட்டமின் இ அதிகமாக காணப்படுது. யாருக்கெல்லாம் எவ்வளோ தேவைப்படுதுன்னு வந்து பார்த்திங்கன்னா, பெரியவர்களுக்கு 4 1/22.5 IU கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து இதே அளவு தான் தேவைப்படுது. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா வைட்டமின் கே, இதனுடைய நன்மை என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா, எலும்புகளுடைய ஆரோக்கியத்துக்கு வந்து இது முக்கியமானது. இது ரத்தம் உறைதலுக்குமே வந்து உதவுது. வைட்டமின் கே இருக்கிற உணவுகள் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா, பச்சை நிற காய்கறிகள், கீரைகள், ப்ராக்கோலி, முளைக்கட்டிய தானியங்கள், முட்டை கோஸ், இது போல் உணவுகளில் வந்து வைட்டமின் கே வந்து அதிகமாக காணப்படுது. யாருக்கெல்லாம் எவ்வளோ தேவைன்னு வந்து பார்த்திங்கன்னா, ஆண்களுக்கு 120 மைக்ரோகிராமும் பெண்களுக்கு ஒரு நாளைக்கு வந்து 90 மைக்ரோகிராமும் தேவைப்படுது. இங்கே குறிப்பிட்டிருக்கிற வைட்டமின்கள் எல்லாமே வந்து இயற்கை உணவுகள் மூலமாக எடுத்துக்கொள்கிறீங்க அப்படின்னா வந்து நீங்கள் எவ்வளோ உணாலும் அந்த இயற்கை உணவை எடுத்துக்கொள்ளலாம். அதற்கான வரம்புகள் எதுவும் கிடையாது. அதே போல் வந்து சப்ளிமெண்ட்டுன்னு சொல்லப்படுற மாத்திரைகள் மூலயமாக நீங்கள் எடுத்துக்கொள்கிறீங்க அப்படின்னா, அதை கண்டிப்பாக வந்து மருத்துவருடைய ஆலோசனைப்படி அவங்க எவ்வளவு பரிந்துரைத்தாங்களோ அவ்வளவு தான் எடுத்துக்கொள்ளணும். அப்படி எடுத்துக்கொள்வது தான் மிகவும் நல்லது. அப்படி தான் எடுத்துக்கொள்ளணும். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா வைட்டமின் பி, இது வந்து இதய பாதிப்பை வந்து நீக்கும். இந்த வைட்டமின் பிலாம் வந்து பார்த்திங்கன்னா கைக்கொத்தல் அரிசி, இறைச்சி, முட்டை, காய்கறி, இதெல்லாமே வந்து வைட்டமின் பி வந்து அதிகமாக காணப்படுது. வைட்டமின் பி வந்து குறைந்தால் வயிற்றில் மந்தமோ அஜீர்ணமோ இரத்த சோகையும் ஏற்படலாம். பக்கவாதமும் இதய பாதிப்பும் வந்து அதிகமாக ஏற்பட வாய்ப்புகளும் இருக்குது. அதோட வாயிலுமே வந்து புண்ணும் ஏற்படும். வைட்டமின் பிலேயே வந்து நிறைய வைட்டமின்கள் இருக்கும். அதில் முதலாவது வந்து பார்த்திங்கன்னா வைட்டமின் B1. வைட்டமின் B1 வந்து பார்த்திங்கன்னா உடலில் கார்போஹைட்ரேட் மற்றும் சில புரதங்களில் வந்து செயல்படவும் உதவுது. வைட்டமின் B1 வந்து எந்தெந்த உணவில் இருக்குன்னு பார்த்திங்கன்னா, முழு தானியங்கள், செறிவூட்டப்பட்ட ரொட்டி மற்றும் தானியங்கள், இது போன்ற பதப்படுத்தப்பட்ட பொருட்கள்லையுமே இருக்குது. இந்த வைட்டமின் பி வந்து யாருக்கெல்லாம் எவ்வளோ வந்து தேவைன்னு வந்து பார்த்திங்கன்னா, ஆண்களுக்கு 1.2 mg, பெண்களுக்கு 1.1 mg, கர்ப்பிணி பெண்களுக்கும் அல்லது தாய்ப்பால் கொடுக்கும் தாய்மார்களுக்கும் வந்து 1.4 mg தேவைப்படுது. கர்ப்பிணிக்கும் தாய்ப்பால் ஊட்டும் பெண்களுக்குமே வந்து மருத்துவர்கள் ஆலோசனைப்படி இந்த அளவையெல்லாம் உட்கொள்வது நல்லது. அதே போல் ஏதாவது நோய்களில் பாதிக்கப்பட்டவர்களுக்குமே வந்து மருத்துவரின் ஆலோசனைப்படி இந்த வைட்டமின்களும் எடுத்துக்கொள்வது நல்லது. மற்றபடி இயற்கையான உணவுகளை சாப்பிடும் பொழுது எந்தவித பாதிப்பும் ஏற்படாது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வைட்டமின் B2. வைட்டமின் B2 வந்து இதனுடைய பயன்கள் என்னென்னு பார்த்திங்கன்னா, உணவை வந்து ஆற்றலாக மாற்ற உதவுது. உடலில் இரத்த சிவப்பணுக்களை உருவாக்கவும் உதவுது இந்த வைட்டமின் B2. வைட்டமின் B2 எந்தெந்த உணவுகளில் இருக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா, பால், ரொட்டி, இது போன்ற உணவுகள்லையுமே வந்து இருக்குது. அதுபோக தானியங்கள்லையுமே வந்து வைட்டமின் B2 இருக்குது. யாருக்கு எவ்வளவு B2 வைட்டமின்கள் தேவைப்படுது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ஆண்களுக்கு ஒரு நாளைக்கு வந்து 1.3 mg, பெண்களுக்கு 1.1 mg, கர்ப்பிணிகளுக்கு 1.4 mg, தாய்ப்பால் கொடுக்கும் தாய்மார்களுக்கு
1.6 mg தேவைப்படுகிறது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா B3. B3-ஓட நன்மை என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா, இது ஜீரண மண்டலத்திலிருந்து சிறப்பாக செயல்பட உதவுது. அது மட்டும் இல்லாமல் கொழுப்பை வந்து உற்பத்தி ஆக்குவதற்குமே வந்து உதவுது. இந்த வைட்டமின் B3 எந்தெந்த உணவுகள் இருக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா, இறைச்சி, மீன், செறிவூட்டப்பட்ட முழு தானிய ரொட்டிகள், வலுவூட்டப்பட்ட தானியங்களுமே இருக்குது. யாருக்கெல்லாம் எவ்வளோ தேவைன்னு வந்து பார்த்திங்கன்னா, ஆண்களுக்கு 1 நாளைக்கு 16 mg, பெண்களுக்கு 1 நாளைக்கு 14 mg, கர்ப்பிணி பெண்களுக்கு 1 நாளைக்கு 18 mg, தாய்ப்பால் கொடுக்கும் தாய்மார்களுக்கு 1 நாளைக்கு 17 mg தேவைப்படுது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா, உச்சவரம்புன்னு வந்து பார்த்திங்கன்னா, எந்த வைட்டமின் ஆகட்டும் இயற்கை உணவுலேருந்து பெரும்பொழுது வந்து அதற்கான உச்சவரம்பு எதுவுமே கிடையாது. ஆனால் சப்ளிமெண்ட்னு சொல்லப்படுற மாத்திரைகள் மூலமாக சாப்பிடும் பொழுது தான் வந்து இந்த உச்சவரம்பு எல்லாமே வந்து தேவைப்படுது. அதுவும் வந்து மருத்துவரோட அறிவுரைப்படி வந்து சாப்பிடுவது மிகவுமே வந்து சிறந்த, அப்படி தான் வந்து சாப்பிடணுமே கூட. அடுத்ததாக வந்து வைட்டமின் B5யோட நன்மை என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா, கார்போஹைட்ரேட், புரதம் மற்றும் கொழுப்பு இதை வந்து ஆற்றலாக மாற்ற உதவுது. இந்த B5 இருக்கும் உணவுகள் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா, கோழி இறைச்சி, மாட்டு இறைச்சி, உருளைக்கிழங்கு, ஓட்ஸ், தக்காளி மற்றும் தானியங்கள். யாருக்கெல்லாம் எவ்வளோ தேவைப்படுதுன்னு வந்து பார்த்திங்கன்னா, பெருவீரர்களுக்கு வந்து 1 நாளைக்கு 5 mg, பெண்களுக்கு 1 நாளைக்கு வந்து, குறிப்பாக கர்ப்பிணி பெண்களுக்கு 1 நாளைக்கு வந்து 6 mg, தாய்ப்பால் கொடுக்கும் தாய்மார்களுக்கு வந்து 1 நாளைக்கு வந்து 7 mg தேவைப்படுது. அடுத்தது வந்து வைட்டமின் B6. வைட்டமின் B6 வந்து இதனுடைய பயன்கள் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா, இது வளர்ச்சிதை மாற்றத்துக்கு வந்து உதவுது. நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வந்து வலுப்படுத்தவுமே வந்து இது உதவுது. குழந்தைகளோட மூளை வளர்ச்சிக்குமே வந்து மிகவுமே வந்து உதவுது இந்த வைட்டமின் B6. இந்த வைட்டமின் B6 வந்து எந்தெந்த உணவுகள் இருக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா, தானியங்கள், சோயா பொருள், கொண்டைக்கடலை, உருளைக்கிழங்கு, இறைச்சி உறுப்புகளில் வந்து இந்த வைட்டமின் B6 வந்து காணப்படுது. யாருக்கெல்லாம் எவ்வளோ தேவைப்படுது பார்த்திங்கன்னா, ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு வந்து 1.3 mg, கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து 1 நாளைக்கு 1.9 mg, தாய்மார்களுக்கு வந்து குறிப்பாக பாலூட்டும் தாய்மார்களுக்கு வந்து 1 நாளைக்கு 2 mg, ஆண்களுக்கு குறிப்பாக வந்து ஆண்கள்னால் வந்து 51 வயது அதற்கு மேற்பட்ட வயதுடையவர்களுக்கு வந்து 1 நாளைக்கு வந்து 1.7 mg தேவைப்படுது. அதே போல் பெண்கள் 51 வயது அதற்கு மேற்பட்டவர்களுக்கு வந்து 1 நாளைக்கு வந்து 1.5 mg தேவைப்படுது. அதே போல் வந்து குழந்தைகளுக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா, 100 mg மேலே இருக்கக்கூடாது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வைட்டமின் B7. இதனுடைய நன்மை என்னென்னு பார்த்திங்கன்னா, இது செல்களுக்கு தேவையான புரதம், கொழுப்பு மற்ற சத்துக்களை வந்து அளிக்க உதவுது. வைட்டமின் B7 எந்தெந்த உணவுகள் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, பழங்கள், விலங்குகளோட கல்லீரல், இறைச்சியில் அதிகமாக இருக்கும். யாருக்கெல்லாம் எவ்வளோ தேவைன்னு வந்து பார்த்திங்கன்னா, பெரியவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 30 mg, தாய்ப்பால் கொடுக்கும் தாய்மார்களுக்கு 1 நாளைக்கு 35 mg தேவைப்படுது. அதே போல் அடுத்ததாக வந்து வைட்டமின் B12. வைட்டமின் B12 இதனுடைய பயன்கள் என்னென்னு பார்த்திங்கன்னா, உடலில் சிவப்பு இரத்த அணுக்களை வந்து உருவாக்க மிகவும் வந்து பயன்படுது. இந்த வைட்டமின் B12 வந்து எந்தெந்த உணவுகள் இருக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா, மீன், இறைச்சி, பால் பொருட்கள் மற்றும் வலுவூட்டப்பட்ட தானியங்களில் இருக்குது. யாருக்கெல்லாம் எவ்வளோ வந்து தேவைன்னு பார்த்து பார்த்திங்கன்னா, பெரியவர்களுக்கு 2.4 mg, தாய்ப்பால் கொடுக்கும் தாய்மார்களுக்கு 1 நாளைக்கு 2.8 mg, கர்ப்பிணி பெண்களுக்கு 1 நாளைக்கு வந்து 2.6 μg தேவைப்படுது. இங்கே குறிப்பிட்டிருக்கிற வைட்டமின்கள் எல்லாமே வந்து இயற்கை உணவுகள் மூலமாக எடுத்துக்கொள்கிறீங்க அப்படின்னா வந்து நீங்கள் எவ்வளோ உணாலும் அந்த இயற்கை உணவை எடுத்துக்கொள்ளலாம், அதற்கான வரம்புகள் எதுவும் கிடையாது. அதே போல் வந்து சப்ளிமெண்ட்டுன்னு சொல்லப்படுற மாத்திரைகள் மூலயமாக நீங்கள் எடுத்துக்கொள்கிறீங்க அப்படின்னா, அதை கண்டிப்பாக வந்து மருத்துவருடைய ஆலோசனைப்படி அவங்க எவ்வளவு பரிந்துரைத்தாங்களோ அவ்வளவு தான் எடுத்துக்கொள்ளணும். அப்படி எடுத்துக்கொள்வது தான் மிகவுமே நல்லது, அப்படி தான் எடுத்துக்கொள்ளணும். மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களுக்கு RNM தமிழ் யூடியூப் சேனலை பார்க்கவும். நன்றி, வணக்கம்.